தல அஜித் அவங்களோட நடிப்புல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னா அது போனி கபூர் அவங்களோட தயாரிப்புல ஹெச் வினோத் அவங்களோட இயக்கத்துல வெளிவர இருக்க வலிமை படம் தாங்க. குறைந்த விலையில் மொபைல் லேப்டாப் சர்வீஸ் செய்யவும் அசசரிஸ் வாங்கவும் ஆல்ரஸ் ஸ்டோரில் உள்ள AK-47க்கு வாங்க. வலிமை படத்தோட அப்டேட்னு சொல்லிட்டு இரண்டு அப்டேட்கள் நமக்காக கொடுத்திருந்தாங்க. ஒன்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர், இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பேக் டு பேக் நடந்ததால ரசிகர்கள்லாம் பயங்கர குஷியில இருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ வந்து ரிலீஸ் டேட் இல்லை டீசர் அதுக்காக வந்துட்டு காத்துட்டு இருக்காங்க நம்ம தல ரசிகர்கள். ஸோ அந்த விதத்தில் வலிமை படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வெளிவரும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இப்போ சமூக வலைதளத்தில் அதிக அளவில் ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு. அந்த விதத்துல இப்போ நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வெளியாயிருக்க தகவல் படி பார்த்தா அடுத்த வாரம் வலிமை படத்தோட டீசர் கன்ஃபார்மாக வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை அடுத்து வலிமை டீசர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா தல அஜித் அவங்களோட ரசிகர்கள் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். வலிமை படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் எந்த மாதிரியான அப்டேட்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க? டீசர் கிடைச்சா நல்லா இருக்குமா இல்லை வந்துட்டு ரிலீஸ் டேட் வந்து கன்ஃபார்மாக கிடைச்சா நல்லா இருக்குமா? உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததான் பார்க்க போற நியூஸ் நடிகை மீனா அவங்களோட போட்டோஷூட் பத்தின நியூஸ் தான். ஸோ நடிகை மீனா அவங்க 90s எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோயின் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். இப்போ வரையும் அவங்களோட படங்களுக்காக நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட நடிப்புல வெளிவர இருக்க அண்ணாத்த படத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த படத்துல மீனா அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அதுல வந்துட்டு ஒரு தங்கச்சி ரோல் தான் வந்து பிளே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் மீனா அவர்கள் என்ன மாதிரியான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில வந்துட்டு இவங்களுக்கு ரீசெண்டாக தான் பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதோட ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோஷூட்டும் நடத்தியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஷூட் இப்போ பயங்கரமாக சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். அதில் ரெண்டு பேருமே வந்து பர்பிள் கலரில் வந்துட்டு ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்காங்க. இவங்க சாரி வேர் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்துட்டு நைனிகா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கவுன் வந்து வேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஐஷுக்கு எத்தனை சாரி எடுக்கிறியோ அதுக்கு ஈக்குவலான சாரி எனக்கு நன்னி கட்டிட்டு வருவாங்கல்ல அடிக்கடி சாரி அந்த மாதிரி சாரி போடுறேன். அண்ணியை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது எனக்கு. ஐஷுக்கு எப்படிடா கலரா எடுக்கலாமா லைட்டா எடுக்கலாமா? ஐஷுக்கா ரொம்ப ட்ரீம் பண்ணி போகாத. கண்ணனுக்கு யாரெல்லாம் ராக்கி கட்டணுமோ கட்டலாம், எல்லாருக்குமே காசு உண்டு. சாரி செக்ஷன்ல வந்துட்டு நீ ஏண்டா பாத்து தள்ளு தள்ளு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, அமைதியா இரு. இது கூட கம்மில அவ, நீ ரொம்ப ஹைட்டா இருக்க போ. கையலுக்கு நல்லா இல்லைன்னா ஐஷுக்கு வாங்கிடலாம். லவ் பண்ணா இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், காசு அதிகமா இருக்குதான். இப்ப லவ்வே பண்ணாம இருந்தேன். எப்படி சிரிக்கிறான் பத்மினி, பாடுங்க பத்மினி. சாங் ஏதாவது பாடு. டாக்கிங் டாமும் கண்ணன் ஐஷு பேனாமா, நான் பேசுனது மட்டும் கட் பண்ணி அதை பேசுனது மட்டும் வச்சிருக்கேன். எப்ப ஸ்டைலா போட சொல்ல, என்னப்பா பாட்டி எல்லாம் பேப்பர் படிக்கும் போது போடுற மாதிரி இப்படி போடுற? நான் உருட்டு உருட்டுறாங்க. பேரோடு வீதிக்கு தேவத வந்தா நினைக்கிறேன். முள்ள எனக்கு இதை விட நல்லா பார்ப்போம் பெட்ரா. இந்த மாதிரி ஈஸியாக எடுப்பாங்க. என்ன இது இப்போதெல்லாம் உனக்கு தெரியுமா நீ எங்கே சாரி வாங்கியிருக்க? சாரிப்பா தேவதேவன் ஏஞ்சல், அதான் நம்ம ஆளு. அவர் சொன்ன மாதிரி 5 கம்மியான மாதிரியே இருக்கு. ஆமாம், 55 கம்மியானா 50. மலர் டீச்சர் மாதிரி இருக்கேண்ணா. ஐயோ, அவர் தான் ஒரு மாதிரி சொல்கிறாருண்ணா. இவளும் வேறு மலர் டீச்சராக கேட்டுக்கோங்க மக்களே. வாயிலிருந்து தீபி கோணுன்னு வருதா பாரு. அது எதுக்கு வருது? ஐயோ, அந்த குக்கு குக்கு விட்டீங்களே. உனக்கு நல்லா இல்லைன்னா அப்போ அவளுக்கு நல்லா இருக்கும். எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும்னா இந்த கடைக்கு வந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிடலாம்.